நான் பிள்ளை போறா மறுபடியும் சொல்லாம சொல்றான். ஏனா நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. நீங்க இப்ப உடனே அழகான ஆம்பளை பிள்ளை வேணும். நீ கவலைப்படாத, இப்படி ஆறு வார்த்தையில கேட்கணும் ஆண்டே விதி. அந்த அபிஷாமி சத்தியமா சொல்றேன், அடுத்த வருஷம் போறான் அழகான ஆண் குழந்தை பிறக்க போகுது. எங்கிருந்த போதும் உம்மை மறக்க முடியுமோ, சொன்னது நீதான் சொல் சொல்
பத்தினி வேண்டும். மாமி மாமி என்ன மாமி செய்யுங்க? என்ன செய்யணும்? நெல் ஊத்துறா பச்சத்துக்கு எச்சனை படாம. ஐயோ மாமி என்னடா உங்க வீட்டு உரல்ல ஓட்டல காணாம. நீங்க அக்கா உரல குப்பை போடுறா எப்படி குத்துறது? மாமி சுத்து கால எப்படி வெட்டிருக்காங்க மாமி? நல்லா பாருங்க, இதுல வரைக்கும் தாத்தாட்ட பார்த்தது இல்ல. இப்ப நான் கொட்டப்ப என் கொட்டையை பாத்துட்டே இருக்கோம். நல்லா கொட்டுட்டு எங்க சந்திங்க அனிப சந்தி சொல்லுங்க தாயி. நீங்க உங்கண்டாட்டி வரல இந்த தம்பி அகலமா இருக்கு பெருசா இருந்தா. ஏன் தாத்தா சுத்துக்கால ஒடிச்சிருக்கே வளர்ச்சி வரவே போல குத்திருக்கா போல போன வர ராமசாமி ஊர் மக்கள் மாறுக்க தாத்தா குத்துற உலக பூடு கலர போறது. தாத்தாக்கு வயசாயிருச்சு, குத்தும் போது குத்து வெளியே போயிடுச்சு. சொல்லாத முத்தையா, நாளைக்கு போற ஊர்ல நல்லா குத்துறீங்க. ஒரு கையாட்டே பாழ மோதம் உண்டிருந்த கை நோக இரு கையாளே நெல்லை
அருமையான மைக்கு, அருமையான பக்கம் மேடம், அருமையான ஆடியன்ஸ். என்ன தலை விதிவசமோ, விதிவசமோ, ஒரு கையன பாதம் போதும் ஒன்றிருந்ததை நான் உனக்கு
வருகிறேன், மகனை ஓடோடி வருகிறேன். வாங்காத வேலைகளை எல்லாம் வாங்கி கொண்டு எனக்கு விடை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். நான் வந்து விடுகிறேன் மகனே, நான் வந்து விடுகிறேன். நான் பெற்ற மகனே, இதோ ஓடோடி வருகிறேன் என்றானா.
நான் பெற்ற மகனை விடுவதற்குள் வர வேண்டும், விடுவதற்குள் வரவில்லை என்றால் ஆயிரம் பொய் சொல்லிய குற்றத்திற்கு ஆளாகி விடுவாய் என்று அன்னார் எனக்கு கட்டளை விதித்திருக்கின்றார். ஓடோடி வருகிறேன் மகனே. அன்பந்த பெரியோர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும், ஏன்னா பெரிய பெரிய கலைஞர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் வந்த இடம். அம்மா நீங்க பார்க்காத பெரியவங்கள அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நான் வள்ளிதல் மனத்துக்கு வந்திருக்கேன். இந்த மேடைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த ஊரை பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். எம்எம்ஆர் கொடுத்துருக்காரு எனக்கு. இன்னைக்கு வந்து கதை நாடகம் பவளக்குடி சாவித்திரி வள்ளி திருமணம் அர்சந்திரா மூணு பாகம், நானும் இந்த ராஜபாட்டம் தான் நடிக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே காலண்டர் தான். என்னை விட்டு அவங்க வேற பத்தோட நடிக்க மாட்டாங்க, அவங்கள விட்டு வேற பத்தோட நடிக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் சூழல் அப்படி, நாங்கள் அதுக்கு தக்கன மாறிக்கிட்டோம். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம. என்னம்மா? இல்லை இல்லை, நாங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். அதங்க தப்புன்னு சொல்றீங்களா ரைட்னு சொல்றீங்களா? அதான் ரெண்டு வருஷம் ஆச்சு நாங்கள் கல்யாணம் முடிச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால அதுதான் அதுதான். ஆமாம், ரெண்டு வருஷம் திருமணம் முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு. ஒன்றா நடிக்கிறோம், மூணு நாள் நாடகம்லாம் நடிக்கிறோம். நாங்கள் சீர்காழி பக்கம் ஆடியிருக்கோம் மூணு நாள் நாடகம். எங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்த தொழிலில் ஏதாவது குற்றம் குறை இருந்தா ஈஸ்வரா எல்லா கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஆகையினால ஏதாவது குற்றம் குறை இருந்தா சொல்லுங்க, நாங்கள் அதை திருத்தி நல்லபடியா. நாடகத்துக்குனே பிறந்தவங்க எங்கள் அக்கா இருக்காங்க, கஸ்தூரி மீனானு எங்கள் அக்கா ராஜ நடிகை. அவங்க அர்ச்சந்திரா வள்ளிக்கூடம் பவளக்குடி எல்லாமே செய்கிறவங்க. என் தங்கச்சி ஸ்ரீலதா தேன்மொழின்னு சொல்லி அவங்க வள்ளி மட்டும் செய்கிறவங்க. நாங்கள் மூணு பேரும் நாடகத்துக்காகவே நாங்கள் பிறந்திருக்கோம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பெரிய நாடக கலைஞர்கள். எங்கள் அம்மாலாம் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க, நாடகத்துக்காக போகிறீங்க அப்படின்னு விளக்கம் பார்த்து எடுத்துக்கிட்டு வீட்டை சுற்றி வந்திருக்காங்க. அடிக்க போய் கூலி வேலை பார்க்கலாம்ல அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு. ஆனால் எங்கள் அப்பா அப்படி இல்லை, பெரிய பெரிய ராஜப்பாட்டு பெரிய பெரிய சிறை பாட்டெல்லாம் உட்காந்து விடிய விடிய நாடகம் பார்த்து அவரு வரும்னு பெரியவங்களையெல்லாம் சொல்லுவார். எங்கள் அப்பா தான் எங்களையே நாடகத்துக்கு கொண்டாந்து படிங்க, நல்ல தொழில், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம், அருமையான கலை உலகம் இது அப்படின்னு சொல்லி எங்களை கொண்டு வந்து எங்கள் அப்பா தான் முன்னாடியெல்லாம் நாங்கள் எங்களுக்கு துணைக்கு வருவாங்க. அப்படி வந்து ஒரு நாடக கலையை ரசிக்கக்கூடியவருக்கு பிறந்த நாங்கள் மூணு பேர் இருக்கோம் நடிகர் சங்கத்தில். அதனால் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். நிறைவாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு மூணு நாள் நாடகம் இந்த பக்கமெல்லாம் வாய்ப்பு கொடுங்க, எங்களால் செய்ய முடியும். சரி ஆக தெரியாது. சரிங்க சரிங்க. கலைஞர்கள் பக்கம் மேல பாருங்க, பால்வாடி பசமா இருந்துக்கிட்டு என்ன வாசி வாசிக்கு இது பாருங்க. அது முருகன்லாம் இன்னைக்கு வந்து என்னை வந்து கச்சேரி கூட்டி போவாங்க. முருகன்லாம் வந்து பழனி அடிவாரத்துல இருப்பாங்க. அது என்ன மண்டபம்? படையப்பா. படையப்பா பழனி அடிவாரத்துல படையப்பா மண்டபம்னு இருக்கு. செல்வராசு நான் முருகன் எல்லாம் கச்சேரிக்கு போவோம். நான் ஏற்கனவே கச்சேரியில் பாடின ஆள் தான். அதனால் நீங்கள் எவ்வளவு ரசித்து பார்த்ததுக்கு நாங்கள் கோடான கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும். எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.